என் பேர் ராஜேஷ்குமார். நான் யூடியூப்பில் புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், ரூபிகா ராஜேஷ். புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன்லாம் ஆளுங்கிற இதையும் கொடுத்துக்கிங்க. எங்கள் ஏரியாவில் ஃபுல்லாக இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு. எந்த ஏரியான்னு கேட்குறீங்களா? கொடைக்கானல். கொடைக்கானல்லேருந்து 35 கிலோமீட்டர் உள்ளே வரணும். உள்ளே வந்தீங்கன்னா இடம் நிறைய இடங்கள் இருக்குது, நிறையா பார்க்குற இதுலாம் தெரியும். நிறையா பேருக்கு தெரியும் மன்னவனூர் லேக் அப்படின்னா. மேக்ஸிமம் இங்கே கொடைக்கானல் வந்துட்டு இங்கே சுற்றி பார்க்குறவங்களுக்கு தெரியும் மன்னவனூர் லேக் அப்படின்னு. மன்னவனூர்லேருந்து இங்கே ஒரு 5 கிலோமீட்டர் உள்ளே வரணும். ஃபுல்லாக ஹில்ஸ் தான். அதில் வந்து நாங்கள் எல்லாருமே விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே உருளைக்கிழங்கு, பீன்ஸு, பீட்ரூட்டு அந்த மாதிரி இது பண்ணிகிட்ருக்கோம். வாழை இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், வாழை மரம். இப்போ என்னன்னா இங்கே ஃபுல்லாக ஒரு 5-6 நாளாகவே மழை பெஞ்சிட்ருக்கு, தொடர்ந்து மழை பெஞ்சிட்ருக்கு. இங்கே எங்களால் வெளியும் வர முடியல, ஒன்றும் பண்ண முடியல. ஃபுல்லாக மழை பெஞ்சால் மட்டும் பரவாயில்ல, காற்று பயங்கரமாக அடிக்குது. நாங்களே காட்டில் வந்துட்டு இது பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏன்னா என்ன அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப டேமேஜ் ஆகுது. உருளைக்கிழங்கு அப்படின்னாவே உருளைக்கிழங்கு வந்து ஒரு 3 மாதம் வர வேண்டியது எல்லாமே இப்போ வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் பீன்ஸு மொச்சை அப்படிமாங்க அந்த மாதிரி எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். பட்டாணி எல்லாமே இப்போ பட்டாணின்னா இப்போ தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்கிறனால அதுக்கு மண்ணோட மண்ணாக அப்படியே அழியுது. இப்போ வாழை மரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளியே இதாக இருக்குது. நான் பேக் கேமராவில் காமிக்கிறேன், பாருங்கள் எவ்வளோ காற்றடிக்குது, என்ன இதாகிட்டு இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக டேமேஜ் ஆகிட்டு இருக்குது. வாழை மரம்லாம் அப்படியே பாதியோட இதாக அப்படியே ஒடிஞ்சு ஒடிஞ்சு கீழே விழுந்துட்டுருக்கு. எங்கள் ஏரியாவை காமிக்கிறேன், பாருங்கள். பேக் கேமராவில் காமிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா ஃபுல்லாமே வாழை மரம் தான், எல்லாமே டேமேஜ் ஆகி எல்லாமே ஒடிஞ்சு ஒடிஞ்சு கிடக்கு. ஏன்னா உள்ளே போய் காமிக்க முடியாது, உள்ளே அட்டைங்க அந்த மாதிரி உள்ளே இருக்கும் காட்டுக்குள்ளே. காற்று ஓவர் அடிக்குதுங்க, நான் வெளியும் போக முடியல. அதனால் நான் உங்களுக்கு இதிலிருந்தே காமிக்கிறேன், பாருங்கள். காமிக்க முடியல, கொஞ்சம் ஸ்லோவாகுது, கொஞ்சம் அதிகமாகுது காற்று. நான் பேசுகிறது உங்களுக்கு சரியாக கேட்க முடியல, இறையலாம், கோச்சுக்காதீங்க.